180 உலக நாடுகளின் தலைநகரம், கொடிகள், கரன்சி மற்றும் நாடுகளின் மொழிகளை 45 நிமிடங்களில் கூறி கோவையைச் சேர்ந்த சிறுவன் உலக சாதனை. கோவை செட்டிவிதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர், சங்கீதா தம்பதியர் இவர்களின் இளைய மகன் பிரதீப். 10 வகுப்பு பயின்று வரும் இவர் ஏற்கனவே பல்வேறு உலக சாதனைகள் புரிந்துள்ளார். இந்நிலையில் 45 நிமிடங்களில் பிரதீப் ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு கண்டங்களில் உள்ள 190 நாடுகளை உலக வரைபடத்தில் கையால் காண்பித்தபடி அந்நாடுகளின் தலைநகரங்கள், நாடுகளின் தேசிய கொடிகள் மற்றும் அந்நாடுகளில் பேசப்படும் மொழிகள், அந்தந்த நாடுகளில் பயன்படுத்தப்படும் கரன்சிகள் என அனைத்தையும் 45 நிமிடங்கள் கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். ஏற்கனவே இருக்கையில் எழுதுவது உள்ளிட்ட 7 சாதனைகளை செய்துள்ள பிரித்திக்கின் இந்த புதிய சாதனையை நோபால் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. பிரித்திவின் இந்த சாதனையை நோபால் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் தியாகு நாகராஜ் பரிந்துரை செய்தார். தொடர்ந்து தீர்ப்பாளர் அரவிந்த் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். என் பேரு ஆர்த்தி. நான் அவர்தா பப்ளிக் ஸ்கூல்ல நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 190 கண்ட்ரிஸ் ஃபிளாக்ஸ் கரன்சி கேபிட்டல் லாங்குவேஜ் சொன்னேன். இது நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணேன். டாடி, மம்மி, அண்ணா, நான் அண்ணாக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா ரவிசங்கர். என்னுடைய ஹஸ்பண்ட் ரவிசங்கர், என்னுடைய பெரிய பையன் பிரணவ், சின்ன பையன் பிரதீப். இன்றைக்கி இவங்க தான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 45 மினிட்ஸில் 190 கண்ட்ரீஸ், அதோட கேபிட்டல், லாங்குவேஜ், கரன்சி, அப்புறம் அது எங்கேன்னு இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதை சக்ஸஸ்ஃபுல்லாக நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு அவங்களோட ஹெல்ப்பில் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆல்ரெடி வந்து 6 ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கான், அதுவும் நம்ம நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களோட ஹெல்ப்பில் தான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிடெக்சர் ரைட்டிங்கு, அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், அப்புறம் வந்து இப்போ சங்ககால இலக்கிய வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இவருடைய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப் மிருதங்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வந்து 1 ஹவரில் வந்து இவ்வளோ ட்ராயிங்ஸ் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் அவங்களோட ஹெல்ப்பில் நாங்கள் பண்ணணுன்ட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க.